வணக்கம் பொதுசாமி தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை ஆலோசனை இந்தியாவில் கூகுள் நிறுவனம் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு தேர்ச்சி ஒரு விகிதம் எட்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதமாக உயர்வு இந்திய ரயில்வேயை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் முற்றிலும் பசுமை மயமாக்கும் திட்டம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் இருநூறு மெகாவாட் திரண்டுள்ள காற்றாலைகளை அமைக்க திட்டம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான புத்தகங்கள் வழங்கும் திட்டம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சீனாவில் வரலாறு காணாத வெள்ளம் முப்பத்தி மூன்று நதிகளில் அபாய கட்டத்தை கடந்தோடுகிறது வெள்ள நீர் நான்கு கோடி பேர் பாதிப்பு விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் வாழ்வில் தொழில்நுட்பம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் டுவிட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள பிரதமர் இன்று காலை சுந்தர் பிச்சையுடன் சிறப்பான ஆலோசனை நடத்தியதாக பதிவிட்டுள்ளார் குறிப்பாக தொழில்நுட்பத்தின் சக்தி குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் அப்போது இணைய மற்றும் தகவல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து ஆலோசித்ததாகவும் கோவிட் பாதிப்பால் உருவெடுத்துள்ள புதிய மாற்றங்கள் குறித்து பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக வேலை செய்யும் கலாச்சாரத்தில் இந்த தருட மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ள அவர் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இத்தருணத்தில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறியுள்ளார் கல்வி பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூகுள் நிறுவனம் கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் குறித்து அறிந்து தாம் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்தியாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக சுந்தர் பிச்சை கூறியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கொரோனா காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக இருப்பது பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார் இந்தியாவில் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த பத்து பில்லியன் டாலரை கூகுள் இந்தியா வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கூகுள் நிறுவனம் அதிக அளவிலான முதலீடுகளை செய்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆறாவது கூகுள் பார் இந்தியா என்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் டிஜிட்டல் நிதியின் கீழ் அதிக அளவிலான முதலீடுகளை இந்தியாவில் கூகுள் நிறுவனம் செய்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார் இந்நிறுவனத்தில் இந்தியர்கள் உயர் பதவியை எட்டி வருவதாக அவர் கூறினார் இந்தியாவில் நீடித்த நிலையான வெளிப்படையான ஜனநாயகம் இருப்பதால் முதலீடுகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று அவர் கூறினார் மக்களின் வாழும் தரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பீச்சை இந்தியாவில் மிக வேகமான அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதாக கூறினார் குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேகமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் இத்தகைய நிறுவனங்கள் இணையதளம் மூலம் பண பரிமாற்றத்தை மேற்கொண்டு வருவதை குறிப்பிட்ட அவர் பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா இலக்கை வெகுவாக பாராட்டினார் இந்தியாவுக்காக தாங்கள் தயாரிப்புகளை மேற்கொள்ளும் போது உலகளவில் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முடிவதாக அவர் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது சொந்த தொகுதியான காந்தி நகருக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் காந்திநகர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வளர்ச்சி அலுவலர் மற்றும் நகராட்சி ஆணையர் ஆகியோர் கலந்து கொண்டனா் தனது தொகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்த எத்தகைய உதவி தேவைப்பட்டாலும் உடனடியாக தம்மை தொடர்பு கொள்ள வேண்டுமென அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய காந்திநகர் மாவட்ட ஆட்சியர் குல்தீப் ஆர்யா தெரிவித்தார் குறிப்பாக கோவிட் தொற்றை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அவர் கூறியதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் அரசின் நலத்திட்டங்களை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் செயல்படுத்த வேண்டுமென இக்கூட்டத்தில் அமைச்சர் ஆலோசனைகளை வழங்கியதாக மாவட்ட ஆட்சியர் கூறினார் புதுதில்லியில் சதார்பூரில் உள்ள சர்தார் பட்டேல் கொரோனா சிகிச்சை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேரில் ஆய்வு செய்தார் அங்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மத்திய அரசும் தில்லி மாநில அரசும் இணைந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் பத்தாயிரத்து இருநூறு படுக்கைகளுடன் இந்த கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த மையத்தின் தயார் நிலை குறித்து அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் திருப்தி தெரிவித்தாா் நாடு முழுவதும் கொரோனா தொற்றை முறியடிக்க ஏதுவாக மத்திய அரசு பொது சுகாதார உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாக அவர் கூறினார் தில்லி மாவட்ட அதிகாரிகள் மற்றும் இந்திய திப்பை எல்லை காவல் படையினரும் இணைந்து பத்து நாட்களில் மிகப்பெரிய கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தி சாதனை படைத்திருப்பதாக அமைச்சர் ஹர்ஷவர்தன் பாராட்டு தெரிவித்தார் இந்த மையத்தில் தன்னலமற்ற சேவையாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தமது பாராட்டுகளை அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அந்த மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளிடமும் அவர் கலந்துரையாடினா் அவர்களின் உடல்நலம் மற்றும் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் தங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக நோயாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த கொரோனா சிகிச்சை மையத்தின் சமையலறை பகுதிக்கும் சென்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் இந்த மையத்தில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுவோரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேத மற்றும் இயற்கை முறைகளான சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன மருத்துவர்களின் பரிந்துரைப்படி நோயாளிகளுக்கு உணவுகள் வழங்கப்படுகின்றன மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த முப்பதற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுடனும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்துரையாடினார் அவர்கள் கொரோனா தடுப்பு பணியில் மத்திய அரசுடன் இணைந்து சேவையாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளனர் தொழில் செய்ய ஏற்ற நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா முன்னேறியுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொழில் தொடங்குவதை எளிமையாக்க சான்றிதழ் வழங்குதல் ஒப்புதல் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை மேலும் டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி வேளாண் மற்றும் கிராமப்புற தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதை இலக்காகக் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் சீனாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ள உலகின் பெரும்பாலான நாடுகள் விரும்பாததாலும் தற்போது இந்தியாவில் அதிக தொழில் வாய்ப்புகள் இருப்பதாலும் உலக பொருளாதார சூழ்நிலை இந்தியாவுக்கு சாதகமாக உள்ளது என அவர் தெரிவித்தாா் இதை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன டுவிட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தேர்வில் சிறப்பாக திறமையை காட்டிய மாணவ மாணவியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளாா் மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கும் தரமான கல்விக்கும் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இன்று வெளியிடப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளை அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகளவில் உள்ளது ஒட்டுமொத்தமாக எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவிகள் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமும் மாணவர்கள் ராஜஸ்தானில் முதலமைச்சர் அசோக் கெலட் என்று கூட்டிய காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சுமார் நூறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அம்மாநிலத்தில் காங்கிரஸ் துறை முதலமைச்சர் சச்சின் பைலட் முதலமைச்சருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதால் அங்கு ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட்டுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் அசோக் கெலட் இல்லத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் செய்தியாளரிடம் பேசிய சுர்ஜிவாலா கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காங்கிரஸ் தலைமை சச்சின் பைலட்டுடன் தொடர்ந்து பேசி வருவதாக தெரிவித்தார் நிலைமையை சமாளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினாா் எந்த ஒரு விவகாரத்தையும் குடும்பத்திலிருந்து வெளியேறுதல் மூலம் தீர்க்க முடியாது என்று கூறிய அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கட்சிக்கு மட்டுமின்றி சச்சின் பைலட்டுக்கும் இந்த முடிவு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார் இதனிடையே தனக்கு முப்பது எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக சச்சின் பைலட் தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலட் இல்லத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சுமார் நூறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் உள்ள இருநூறு இடங்களில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு நூற்று ஏழு எம்எல்ஏக்கள் உள்ளனர் காங்கிரஸ் ஆட்சிக்கு பத்து சுயேச்சைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாரதிய டிரைபல் கட்சி ஆகியவற்றை சேர்த்து தலா இரண்டு உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளது பிஜேபிக்கு எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் உள்ளனர் பெரும்பான்மைக்கு நூற்றோரு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலட் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன உலக பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் சுவாமி கோவிலை திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் தொடர்ந்து நிர்வகிக்க உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவிலை நிர்வகிப்பது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யூ யு லலித் தலைமையிலான அமர்வு திருவனந்தபுரத்தின் மாவட்ட நீதிபதி ஒருவரை தலைமையில் குழு அமைத்து கோவில் தொடர்பான விவகாரங்களை கையாள வேண்டும் என உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வழக்கு ஒன்றில் தீர்ப்பளித்த கேரள உயர்நீதிமன்றம் வரலாற்றுச் சிறப்பு மிக்க அனந்த பத்மநாப கோவிலை நிர்வகிக்க அறக்கட்டளை ஒன்றை அமைக்க வேண்டுமென கேரள அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்தனர் இதில் இந்த தீர்ப்பு உள்ளது கேரள மாநில அரசுக்கு கோவிலை நிர்வகிக்கும் உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் தெற்கு கேரளாவை ஆட்சி செய்த திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் திருவனந்தபுரம் அனந்தபத்மாதாசாமி கோவிலை மறுசீரமைத்து பல்வேறு மேம்பாட்டு பணிகளை செய்ததால் இந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் போது அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி முடிவெடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் எல் நாகேஸ்வரராவ் ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பான மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கலாம் என கூறியுள்ளது மத்திய அரசின் சட்டங்களின்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் மாநில சட்டங்களின்படி மருத்துவ சேர்க்கையில் இடஒதுக்கீடு கோருவதால் சென்னை உயர்நீதிமன்றமே இந்த மனுக்கள் மீது விசாரணை நடத்தலாம் என நீதிபதிகள் கூறினா் இதனையடுத்து இந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பதான்கோட் எல்லைப் பகுதியில் ராணுவ தளபதி எம் நரவானே இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அங்குள்ள ரைசிங் ஸ்டார் ராணுவ மையத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி ஜெனரல் நரவானேக்கு எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தாா் இந்த ஆலோசனையின் போது பாதுகாப்பு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது குறிப்பாக எல்லைப் பகுதியில் உள்ள தயார் நிலை குறித்து பேசிய ராணுவ தளபதி நரவானே எதிரிகளால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் ஊடுருவலை தோற்கடிக்க பாதுகாப்பு படை மற்றும் துறை இணைந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் பின்னர் காணொலி காட்சி வாயிலாக ஜெனரல் நரவானே மேற்கு பிராந்திய ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்திய ராணுவ வீரர்கள் மீது அப்போது அவர் முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் முப்பதாம் ஆண்டில் இந்திய ரயில்வேயை பசுமை ரயில்வேயாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளை குறைப்பதற்கும் வெப்பமாதலை தவிர்ப்பதற்கும் ரயில்வே துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இதன்படி பாதைகளை மின்மயமாக்குதல் என்ஜின்களை மேம்படுத்துதல் உயிரி கழிவறைகளை அமைத்தல் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி வளங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்படி நடப்பாண்டு ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் அனைத்து பாதைகளும் மின்மயமாக்கப்பட உள்ளன ரயில்வே துறை எடுத்து வரும் சூரிய தகடுகளை குறைக்கு மேலே பொருத்தக்கூடிய திட்டத்தால் தொள்ளாயிரம் ரயில் நிலையங்களில் தகடுகள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது தவிர ரயில்வேக்கு சொந்தமான ஐம்பத்தி ஓராயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் இருபது ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய தகடுகள் பொருத்தப்பட உள்ளன காற்றாலை மூலம் நூற்று மூன்று மெகாவார் திறனுள்ள ஆலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாடு குஜராத் ராஜஸ்தான் கர்நாடக ஆகிய மாநிலங்களில் இருநூறு மெகாவார் திறனுள்ள காற்றாலைகளை நிறுவ ரயில்வே திட்டமிட்டுள்ளது ரயில்வேக்கு சொந்தமான அனைத்து கட்டிடங்கள் ரயில் நிலையங்களில் நூறு சதவீத எல்இடி விளக்குகள் பொருத்தும் பணி துவங்கப்பட உள்ளது தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா சாதனை பங்கேற்கிறார்கள் தலைமை வன பாதுகாவலர் ஓய்வு டாக்டர் எஸ் பாலாஜி இந்திய வனப்பணி மற்றும் சென்னை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் டாக்டர் என் கோதண்டராமன் கலந்துரையாடுகிறார் நிர்மலா இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதுகையில் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன இந்தியாவில் கொரோனா தொற்றால் ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்று எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு என்ற அளவை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து எழுபத்து எட்டு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்காக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றோரு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தோரு பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மூன்று லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு மூன்று ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தோர் நானூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்து நானூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து நானூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்தாயிரத்து நானூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து பெங்களூரு நகரில் நாளை இரவு எட்டு மணி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார் கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் திருவனந்தபுரம் கொல்லம் ஆழப்புழா எர்ணாகுளம் மலப்புரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் இன்று மாலை ஆறு மணி முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது இப்பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கும் பணிகள் நாளை முதல் தொடங்க உள்ளன தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புத்தகம் வழங்கும் பணியை தொடங்கி வைக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நேரங்களில் பாடப்புத்தகங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டுமென்று மாணவர்களின் பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருகிறது ஒரு மணி நேரத்தில் இருபதற்கும் குறைவான மாணவர்கள் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு உரிய சமூக இறைவழி கடைபிடிக்கப்பட்டு கொரோனா பாதுகாப்பு முறைகளுடன் புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன கொரோனா தொற்றால் வேலையும் வருமானமும் இழந்து தவித்து வரும் குடும்பத்தினருக்கு தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஆறு மாதங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு அமைத்துள்ள சி ரங்கராஜன் தலைமையிலான குழுவுக்கு அவர் அளித்துள்ள பரிந்துரையில் தமிழகத்தில் ஆறு முறை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட பின்னரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற இயலவில்லை என்று கூறியுள்ளார் ரேஷன் கடைகளில் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கைக்கு ஏற்ப நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ள அவர் மத்திய அரசு அறிவித்துள்ள அரிசியோடு இதர அத்தியாவசிய பொருட்களை விலையில்லாமல் டிசம்பர் மாதம் வரை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் விவசாய தொழிலாளர்கள் சுய தொழில் முனைவோர் ஆகியோர் பெற்றுள்ள கடன்களை திரும்பப் பெறுவதற்கு ஓராண்டு கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கடன் தவணையை கட்டுவதற்கு வற்புறுத்தும் நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நாள் ஒன்றிற்கு அறுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் கொரோனா தொற்று காரணமாக வேலை இழந்தவர்களுக்கு நிதியுதவி மற்றும் உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்கக் கோரி வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாா் இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் வேலுமணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் பிரபாவதி தமிழகத்தில் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளதாக கூறிய அவர் சென்னையில் மட்டும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்று ஒன்பது பேர் இருப்பதாகவும் தெரிவித்தார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு கடந்த மே மாதம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் ஜூன் மாதத்தில் மட்டும் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு ரேஷன் பொருட்கள் தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து வாதிட்ட மனுதாரர் மாநில அரசுகளுக்கு ஒதுக்கப்பட்ட உணவு தானியங்களில் ஒரு சதவீதத்தை கூட தமிழக அரசு பயன்படுத்தவில்லை என மத்திய உணவுத்துறை அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னர் நீதிபதிகள் மத்திய உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்த கருத்து குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் மேலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவும் அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க மையங்கள் அமைப்பது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் தேதிக்கு ஒத்திவைத்தனர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த காவல்துறையினர் எழுபத்தி இரண்டு பேருக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் பாராட்டு தெரிவித்தார் சென்னை மாநகரில் பணியாற்றிய எழுபத்தி இரண்டு காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது இவர்கள் அனைவரும் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் சிகிச்சைக்கு பின்னர் பூரண குணமடைந்தவர்கள் என்று பணிக்கு திரும்பினர் வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் எழுபத்தி இரண்டு காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காலியாக உள்ள மூன்று தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுக எம்எல்ஏக்கள் காத்தவராயன் கே பி பி சாமி ஜே அன்பழகன் ஆகியோர் உயிரிழந்ததை தொடர்ந்து மூன்று தொகுதிகள் காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் கூட தேர்தல் எப்போது நடைபெற்றாலும் அதற்கு தயாராக இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் கூறுகின்றன சீனாவில் நேரிட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளம் காரணமாக நூற்று நாற்பத்தொரு பேர் பாயமாகி உள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அந்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்து வருவதால் நானூற்று முப்பத்தி மூன்று நதிகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது குறிப்பாக முப்பத்தி மூன்று நதிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது வெள்ளம் காரணமாக சுமார் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் மாயமாகி உள்ளதால் அவர்கள் இறந்திருக்கக்கூடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது அந்நாட்டில் இருபத்தி ஏழு மாகாணங்களில் உள்ள சுமார் நான்கு கோடி பேர் இந்த வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக சீனாவின் வெள்ளக்கட்டுப்பாட்டு தலைமையகம் கூறியுள்ளது குறிப்பாக இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி எட்டாயிரம் வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது அந்நாடு சந்தித்துள்ள மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு மீண்டும் முன்னேற வேண்டுமென அந்நாட்டு அதிபர் ஜி ஜிங்பிங் அழைப்பு விடுத்துள்ளார் கொரோனா காரணமாக வாய்ப்பை இழந்த கலைஞர்கள் ஆன்லைன் வழியே நிகழ்ச்சி நடத்தி வருவாய் ஈட்டி வருவது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் எலிமேடு பகுதிகளில் அறுபதற்கும் மேற்பட்ட தெருக்கூத்து கலைஞர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் கோவில் திருவிழாக்கள் பொது நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் தெருக்கூத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருவாய் ஈட்டி வந்தனர் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் தெருக்கூத்து கலைஞர்கள் வருவாய் இல்லாமல் தவித்தனர் வருவாய் இழந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு தமிழக அரசு தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது இந்நிலையில் தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர்

தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஆன்லைன் வாய்ப்புகள் வழங்கி வருகின்றனர் முதல் நிகழ்ச்சியாக மகாபாரதத்தில் பீஸ்மர் பிறப்பு என்ற கதையில் தெருக்கூத்து கலைஞர்கள் நடிக்கும் நிகழ்வு ஆன்லைன் வழியே ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பப்பட்டது இதனை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சிறிய அளவு கட்டணமும் வசூலிக்கப்பட்டது என் பெயர் ராம் நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தெருக்கூத்து கலைஞர் இன்றைக்கு உலகளாவிய கொரோனா நோய் தொற்றினால் பல துறைகள் இயங்காமல் இருக்கின்றது அந்த துறைகளில் கலைத்துறை முக்கியமான இடம் வைக்கிறது தெற்குத்து கலைஞர்களும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எப்படியாவது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே நாங்கள் நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் எளிமேடு பகுதியைச் சேர்ந்த தெற்குத்து கலைஞரின் வாரிசுகளான அனைவற்ற பேர்களும் இணைந்து சுவிட்சம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலம் தெற்குத்து ஆனது இன்று இணைய வழி தெற்குத்து நிகழ்வை நடத்தியிருக்கின்றோம் இந்த நிகழ்வானது இந்த நிகழ்வின் மூலம் வரக்கூடிய நன்கொடைகள் கட்டணங்கள் அத்தனையும் வைத்து வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் தெற்கூத்து கலைஞர்களுக்கு அந்த நிவாரணமாக போய் சேரும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் தெருக்கூத்து ஆடுறவங்களுக்கு கூத்து மட்டும்தான் தெரியும் அதனால் திருவிழாக்கள் எங்கேயும் போடல திருவிழாக்கள் போடாதனால கூத்து நடத்தலை நடத்த முடியாமல் நாலு மாதமாக இருந்ததுனால எல்லோரும் சேர்ந்து எளிமையில் எழுச்சிப்படத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் சேர்ந்து நாம்ளே ஒரு இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லி தமிழகத்திலேயே ஒரு முதல் முறையாக இந்த ஒரு ஆன்லைன் மூலியமாக ஒரு தெருக்கூத்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் எங்களை காட்டிலும் தெருக்கூத்து ரசிகர்கள் பல ஊரில் இருக்கக்கூடிய எல்லாம் எங்களை விட சிறப்பாக பணி செஞ்சு எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தினேஷ் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கு ஏதாவது உதவியானது செய்ய வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கோரிக்கையானது வைக்கிறோம் நன்றி வணக்கம் இத்துடன் நீண்ட செய்திகளுக்கு நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்